நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம குணா கார்டன் ஐடியாஸ் யூடியூப் சேனல் மூலமாக ஒவ்வொரு வாரமும் ஜூம் மீட்டிங் நடந்துட்டுருக்கு. கடந்த வாரம் வினாடி வினா போட்டி நடத்த ஆரம்பித்தோம். இந்த வினாடி வினா போட்டியோட முதல் பகுதியை போன வாரம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வாரம் அதன் நிறைவு பகுதி முடிஞ்சிருக்கு. இதில் பரிசுகளும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பரிசுகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவிலே பார்க்கலாம். குட் ஈவினிங் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஒரு வாரம் கழிச்சு இப்போ தொடங்குறோம். ரொம்ப இருந்திருப்பீங்க, இந்த ஆர்வத்தை ஒரு வாரம் தள்ளி போட்டுட்டோம். ஸோ இன்னைக்கு குயிக்காக நம்ம இந்த ப்ரோக்ராமை வந்து முடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் குயிக்காக நீங்கள் எல்லாம் ரியாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். அதுக்குன்னு ரொம்ப அவசரப்பட வேணாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம டைமுக்கு என்ன இருக்கோ அது மாதிரி பார்த்து பண்ணலாம். ஸோ இன்னைக்கு என்ன அஜெண்டான்னு கமல்சேகர் சார்கிட்ட போயிட்டு அவர் ஸ்கோர் சொல்லுவார், அப்புறம் குணா ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாரு, அப்புறம் நம்ம போகலாம் இந்த நிகழ்ச்சிக்குள்ள. கமல்சேகர் சார், நீ ஆரம்பிங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ முதல் வந்து நம்ம வழக்கம் போல குணா பேசுவாரு, அதுக்கப்புறம் ரகு சார் சில அந்த கோல்டன் வேர்ட்ஸ் இதெல்லாம் சொல்லுவாரு, அதுக்கு பிறகு ஸ்கோர். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன இது ரீகேப் ஆஃப் வாட் ஹஸ் பீன் டன் இன் திஸ் இயர் ஃப்ரம் ஜூலை டு இது எவ்வளோ பிபிடி பண்ணியிருக்கோன்னு ஒரு சின்ன இது இருக்கு, அதை ஐ வில் ப்ரெசன்ட் இட். அண்ட் வீல் ஸ்டார்ட் வித் குணா. குணா வணக்கம் சார், கேக்குதுங்களா? வாழ்த்துக்கள், நன்றி சார். முதல் பரிசு வந்து இதை பிடிக்க பல பேர் போட்டியிடுவார்கள், நிறைய பேர் ஆர்வமா என்னெல்லாமோ சொல்லியிருந்தீங்க. அது ஆக்சுவலா அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாக்கிறதுக்கு முன்னாடி அது என்னன்றத காமிக்கிறேன். இது குணா தான் காட்டுறாரு உங்களுக்கு. ஸோ இது ஒரு நாற்காலி ஸ்டூலு இது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அரசியல் போட்டி இது மாதிரிலாம் நடக்கும், இல்லை ஆபீஸ்ல போட்டி நடக்கும் ஒரு சேரை பிடிக்கிறதுக்கு. ஸோ அதனாலதான் இதை பிடிக்க பலர் போட்டி போடுவார்கள்னு சொல்லியிருந்தேன். ஸோ பாருங்க, ஸோ இதுதான் வந்து முதல் பரிசு. பங்கேற்பாளர்களுக்கு இந்த 24 பேர்ல இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் தவிர மீதி எல்லாம் குவிஸ் டீம்ல இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா இதன் தன்மையை பொறுத்தே எல்லாம் அப்படின்னு, அதாவது விதை இருந்தால்தான் நல்லா முளைச்சு நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும், மாடி தோட்டமே அமையும் அப்படின்றதுக்காக இதை சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து குவிஸ் மெம்பர்ஸுக்கு விதை. அது மாதிரி ஆடியன்ஸ்ல ரெண்டு பேருக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு ஒரு சிக்னேச்சர். ஸோ இது வந்து கிடைக்கும். அடுத்தது இதற்கும் ஆயுத பூஜைக்கும் தொடர்பு உண்டுன்னு, ஸோ பல ஆயுதங்கள் இந்த படத்துல காட்டுற ஆயுதங்கள்லாம், ஸோ இதெல்லாம் வந்து பரிசு. இது வந்து இந்த மாதிரி கருவிகள். ஸோ அதனாலதான் வந்து ஆயுத பூஜைக்கும் இதற்கும் சம்மந்தம் சொல்லியிருந்தோம். ஸோ முதல் பரிசு வீடியோவே பார்த்துட்டோம். தேங்க்ஸ் குணா, ரொம்ப ஆர்வத்தோட இருக்கீங்க. ஆபீஸ் போனாலும் வந்து அதை அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு உற்சாகம். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு அதை ஒட்டியே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள், அதை பற்றிய சிந்தனையில் மூழ்கி கனவு காணுங்கள், வெற்றிக்கு இதுதான் வழி. இது வந்து சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார். ஸோ நிறைய பேர் நம்ம வந்து இப்பதான் தோட்டம் ஆரம்பிப்போம், தோட்டத்தை கண்டிப்பா நல்லபடியா செய்வோம்னு நினைச்சோம்னா கண்டிப்பா செய்யலாம். அதே மாதிரி பல வாழ்க்கையில நம்ம அடைய வேண்டிய இலக்குகள்லாம் இருந்ததுன்னா அதை நோக்கி முழு மூச்சா வந்து நம்ம ஈடுபட்டோம்னா கண்டிப்பா அடையலாம்ன்றதுக்கு இந்த ஒரு வாக்கியம் அமையும். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ரீகேப், வாட் ஹஸ் பீன் டன் ஃப்ரம் ஜூலை. ஜூலைல இருந்து பாத்தீங்கன்னா 16 பேர் வந்து நம்ம பிபிடி பிரசன்டேஷன் பண்ணியிருக்கோம். டோட்டலா 25 பிரசன்டேஷன் பண்ணியிருக்கோம். அதுல ரகு சாரும் சத்யநாராயணன் 4 பிரசன்டேஷன், சீதாலட்சுமி மேடமும் ஜெயா மேடமும் 2 பிரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. மதன் சாரதி ஒரு பிரசன்டேஷனும் ஒரு ஷோயிங் சார்ட் மாதிரி 2 தடவை பிரசன்ட் பண்ணாரு. அது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ், அதனால அது ரெண்டுத்தையும் சேர்த்து டோட்டலாக பார்த்தோம்னா 3 வரும். அது நான் 2 எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பிபிடி இல்லாமல் ஒரு 7 பிரசன்டேஷன் ஓடி இருக்கு. இதுதான் வந்து ஜூலை. ஒவ்வொரு இதுவும் இடையில வந்து நமக்கு அந்த ஃபெஸ்டிவல்ஸ் வந்தது, ஸ்டாம் வந்தது, அதனால சில பிபிடி எல்லாம் இங்கே குறைஞ்சிருக்கும். நம்பர் ஆஃப் பிரசன்டேஷன்ஸ், கார்த்திகை தீபம் இந்த லீவ் எல்லாம் இருந்தது இதனால. ஸோ இப்போ ஜான்வரியில் வந்து நம்ம கிட்ட 2 பிரசன்டேஷன் இருக்கு இன்னும். ஸோ வில் எக்ஸ்பெக்ட் மோர் பார்ட்டிசிபென்ட்ஸ் டு பிரசன்ட். And quickly going on to the score, EM team Panjakavya and 3G team
They have scored 20 each at the end of the second round. Composed WDC and BioNSim, they have to catch up. They are with 10 points each. And audience la vandu Sangamitra and Hari Prasad, they have scored 10 points. So they will also be qualifying for the prizes. Raghu sir will discuss and then he will proceed with the quiz. Yes, sir. Over to Raghu. Okay. Thank you, sir. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமா நடத்திட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த ஒரு நிகழ்ச்சியை. நடுவில் 1 or 2 weeks நீங்க சொன்ன மாதிரி சில காரணங்களுக்காக நம்ம பண்ணல. ஸோ 8 மாசமா தொடர்ந்து ஆர்வமா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ டைரக்டா குவிஸுக்கு போகலாம். ஓகே, ஸோ எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அன்மியூட் பண்ணிட்டு அவங்க மட்டும் பேசுங்க. ஸோ இந்த ரவுண்ட் வந்து ஆக்சுவலா வந்து நம்ம 3வது ரவுண்டு போனோம். பஞ்சகவியா டீம், நீங்க தான் வந்து இப்போ இந்த குவெஸ்டனுக்கு வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கோம். கம்போஸ்ட் டீமும் இஎம் டீமும் முடிச்சிட்டீங்க நீங்க. இப்போ நம்ம எந்த ரவுண்டுக்கு போகலான்றதுக்கு திருப்பியும் போயிட்டோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் 4ல் 1 சரி பார்த்தாச்சு, படம் பார்த்து கதை சொல்லவும் பார்த்தாச்சு. ஸோ அதை தவிர மீதி 4 இருக்கு. ஸோ பஞ்சகவியா டீம் யாரு நீங்க பேச போறீங்க, என்ன யார் ஆன்சர் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கங்கம்மா. சார், ஆஸ் யூஷுவல் சீதாலட்சுமி மேடம் தான் சார். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன மேடம்? குரூப்ல டூப்பா பொதுவா சொன்னேன், கனெக்ஷன் கங்கா, பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். கனெக்ஷன் கங்கா. ஓகே, கனெக்ஷன் கங்கா உள்ள போறோம். சரி, அதுல ஒரு 6 இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6. இது உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் திருப்பியும் கொடுத்துறேன் உங்களுக்கு. ஒரு 2-3 படம் இருக்கும், அது வந்து டைரக்ட் மீனிங்கா இருக்கலாம், தமிழா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா நம்ம மாடி தோட்ட சம்பந்தமான ஏதாவது ஒன்று இருக்கும், சரிங்களா? இது நீங்க வேணா, நம்ம ஏற்கனவே கைடு போட்டிருந்தோம், அந்த கைடை பாத்துக்கோங்க. 1ல் இருந்து 6 எது வேணும்? 2. ஓகே, ஸோ உங்களுக்கான நேரம் தொடங்கி விட்டது. ஆடியன்ஸ் வந்து ரெடியா இருந்துக்கங்க. இப்போதைக்கு ஆன்சர் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் தான் சொல்லுங்க, யார் ஆன்சர் சொல்ல போறீங்க மேடம்? மண் கலவை. மண் கலவை. சீதா நீங்க சொல்லுங்க. பாட்டிங் மிக்ஸ், மண் கலவை. சீதாலட்சுமி மேடம் சொல்றீங்களா நீங்க? சொல்லிட்டேன், பாட்டிங் மிக்ஸ் சார், மண் கலவை. ஓகே, சரியான விடை. ஏன் சொன்னீங்க அத? மண்ணு இது என்னது? கலவை சாதம் சார். கலவை சாதம், சரியான விடை, சரியான விடை. கரெக்ட், நல்லா சொன்னீங்க. சோ இந்த மாதிரி எல்லாரும் பேசிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும், சரிங்களா? மற்றவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த ரவுண்டுக்கு போலாம் நம்ம. அடுத்தது வந்து 3G டீம், நீங்க கேட்கணும் உங்களுக்கான எண். சார், 3 சார். ஓகே, 3. உங்களுக்கான நேரம் தொடங்கி விட்டது, இதுதான் பாருங்க மேடம், கெஸ் பண்ணுங்க. ஹலோ, 3G டீம். சொல்லுங்க சார். இது வந்து ஒரு பேட் மாதிரி இருக்கு. ஓகே, சோ உங்களுக்கான நேரம் தொடங்கி விட்டது, இதுதான் கொடி காய்கறிகள். ஓகே, சரியான விடை. எல்லாம் ரொம்ப வேகமா சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாம் பயம். ஒரு நாள் ஒரு வாரம் இல்லாத ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களான்னு தெரியல. வெரி குட், 10 மதிப்பெண்கள். கொடி காய்கறிகள் பரவாயில்ல. நான் எல்லாம் கஷ்டப்படுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா கஷ்டமானதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்கலாம், சும்மா பயமுத்துறேன், கவலைப்படாதீங்க. அடுத்தது பயோ டீம் நம்பர் 6. இப்போ கேள்வி, உங்களுக்கான நேரம் தொடங்கி விட்டது. கடலை புண்ணாக்கு. கடலை புண்ணாக்கு சார். எப்படி சொல்றீங்க? ஹலோ அம்மா, கடலை புண்ணாக்கு. ஓகேவா? கரெக்ட்டா? கரெக்ட்மா, கரெக்ட்பா.
இதுதான் உங்களுக்கான கேள்வி. என்ன வேணும் சொல்லலாம். பொதுவா சொன்னேன் பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் குரூப்ல டூப். பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் சொல்லுமா? ஆ சரிங்க மேடம் அதே போட்டுலாம் சார். பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் அந்த இது எடுத்துக்கறோம். ஓகே ரெடியா நீங்க? ஆ ரெடி சார். உங்களுக்கு தேவையான நம்பர் ஒன் சொல்லுமா மேடம்? நம்பர் ஒன். ஆ ஒன் சொல்லுங்க சார். ஒன் சார் நான் படிக்கிறேன் உங்களுக்கு. மிகவும் அத்தியாவசியமானவன் படிச்சு முடிச்சுட்டு எனக்கும் கடலுக்கும் தொடர்பு உண்டு. என் குறைபாடு தக்காளி பழத்தில் பிளாசம் என்றாட் ஏற்படுத்தும். இதுதான் க்ளூ. சரியான விடை. பத்து மதிப்பெண்கள். நல்லா இருக்கு. அப்படிதான் கை தட்டணும். உங்களுக்கான நம்பர் 4 சார். நம்பர் 4 ஓகே ரெடியா இருக்கீங்களா? நான் ஒரு பயிரூக்கி. என்னை 15 நாட்களுக்கு ஒரு முறை செடிகள் மேல் தெளிக்கலாம். எனக்கும் நாட்டு பசுவிற்கும் தொடர்பு உண்டு. உங்களுக்கான நேரம் தொடங்கிவிட்டது. ஓகே ஆன்சர் கரெக்டான பாத்துருவோம். டபிள்யூடிசி பஞ்சகாவியா எதை சொல்லி இருந்தாலும் கரெக்டே. பத்து மதிப்பெண்கள். வெரி குட். அடுத்த கேள்வி வந்து பயோ. பயோ என்சைம். ரெடியா இருக்கீங்களா? நான் மண்ணில் இருப்பேன். என்னால் செடிகளுக்கு பல நன்மை. மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்துக்கொள்ள உதவுவதுடன் நோயிலிருந்து செடிகளை பாதுகாப்பேன். உங்கள் நேரம் இல்லை. சொன்னாங்க ஆனா மத்தவங்க பரவாயில்ல. உங்களுக்கு யாருக்கு மதிப்பெண்கள் இல்லை. சோ அடுத்து வந்து அம்மா 5 சாய்ஸ் பண்ணலாமா? பண்ணுமா. ஓகே சார் 5. ரெடியாமா? ஓகே. எனக்கு 4 பருவங்கள். என் இறுதி பருவத்தில் மிகவும் அழகாக இருப்பேன். நான் மகரந்த சேர்க்கைக்கு மிகவும் உதவுவேன். இதான் உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரியான விடை சார். வசந்தி உங்க சொல்லுங்கம்மா. என்ன
ஓகே தேங்க் யூ சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை சார் மகரந்த சேர்க்கைக்கு பீஸ் ஆகும் நான்கு பருவங்கள் இப்ப அழகா இருக்குமா பீஸ்லாம் ஒரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அத பாத்தீங்கன்னா நான் இல்லாமல் மண் வளம் இல்லை மண்ணின் சத்துக்கள் மேம்படுத்தவும் காற்றோட்டம் அதிகரிக்கவும் உதவுவேன் என்று அழைப்பர் மண்புழுவா கரெக்டா சரியான விடை 10 மதிப்பெண்கள் அடுத்த டீம் பஞ்சகவியா டீம் உங்களுக்கு வந்து ரெண்டுதான் இருக்குது அதனால வேற வழியே இல்ல நீங்க அதை எடுத்துதான் ஆகணும் நான் பார்ப்பதற்கு பழுப்பு பிரவுன் கலரில் இருப்பேன் எனக்கு என்று தனியாக சத்துக்கள் கிடையாது என் பலு மிகவும் குறைவு அதிக நீர் உறிஞ்சும் தக்க வைக்கும் தன்மையுடையவன் மாடி தோட்டத்திற்கு மிகவும் பயனுள்ளமானவன் சரியான விடை 10 மதிப்பெண்கள் இந்த ரவுண்ட் முடிஞ்சிச்சே சார் கமல்சேகர் சார் நீங்க உங்களோட இதை போறீங்களா நாலாவது ரவுண்ட் முடிவுல ஸ்கோர்ஸ் பாத்தீங்கன்னா EM and 3G ஆர் லீடிங் பை 40 அதை தொடர்ந்து பஞ்சகவ்யா அண்ட் டபிள்யூடிசி 30 ஈச் கம்போஸ்ட் அண்ட் பயோ என்ஜின் வந்து தே ஆர் எட்டு கன்செப்ட் தே ஆர் 20 ஓகே அடுத்த ரவுண்ட் போலாமா ரெடியா ரெடி சார் வாட் இஸ் தி ப்ரோசிஜர் ஃபார் டை பிரேக்கர் டை பிரேக்கர் we have a lot of questions don't worry ஓகே சூப்பர் அடுத்த ரவுண்ட் சார் இப்ப யாரு ஆரம்பிக்கணும் டபிள்யூடிசியா ஆமா சார் ஓகே ஆரம்பிங்க டபிள்யூடிசி உங்களுக்கு என்ன வேணும் இன்னும் ரெண்டு ரவுண்ட் இருக்கு பொதுவா சொன்னேன் எல்லாம் குரூப்ல டூப் சார் குரூப்ல டூப் குரூப்ல டூப்பா ஆமாங்க சார் ஓகே குரூப்ல டூப் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு இருக்கும் நாலுல ஒண்ணு வந்து அந்த ஏதோ ஒரு சீக்வன்ஸோ இல்ல ஏதோ ஒரு ரீசன்னால அது வந்து அதோட சம்பந்தப்பட்டது கிடையாது சோ இத ரீகலெக்ட் பண்ணிக்கங்க இதுல என்ன நம்பர் வேணும் உங்களுக்கு சொல்லா 3 ஓகே 3 புதினா கொரியாண்டர் பேசல் க்ளோவ் க்ளோவ் சொல்லுங்க க்ளோவ் சார் ஓகே சரியான விடை 10 மதிப்பெண்கள் டபுள் டிசி டீமுக்கு அடுத்தது வந்து பயோ என்சைம் டீம் உங்க நம்பர் ராகினி மேடம் நீங்க என்ன 4 ஓகே 4 ரைசோபியம் அசிட்டோபாக்டர் ட்ரைகோடர்மா அசோஸ்பைரில்லம் ரைசோபியம் சொல்றீங்களாமா எஸ் சொல்லல சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா வேற யாரா சொல்றீங்களா சார் பயோ என்சைமே சொல்லலாமா சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஆனா உங்களுக்கு மார்க்லாம் வராது சொல்லுங்க இஸ் இட் ட்ரைகோடர்மா 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 ஏன் ட்ரைகோடர்மா ட்ரைகோடர்மா தான் சரியான விடை ஏன் ஃபங்கி சார் இது ஃபங்கி சைட் சார் மீதி எல்லாம் பயோ ஃபெர்டிலைசர் கரெக்ட் அது அடுத்து யாருங்க கம்போஸ்ட் கம்போஸ்ட் நம்பர் 1 ஒண்ணா ஆமா சார் கேபேஜ் அமரந்த ஸ்பினாச் டொமேட்டோ உங்களுக்கான நேரம் தொடங்கி விட்டது அஸ்டோபாக்டர் உங்களுக்கான நேரம் தொடங்கி விட்டது கவிதா ஓகே மேம்
ஓகே ஜெய மேம் நீங்க தான் இந்த இத சொன்னீங்க ப்ளூ கிரீன் ஆல்கே சொல்லுங்க மேம் ஓகே சார் வி கோ ஃபார் ப்ளூ கிரீன் ஆல்கே ஓகே சரியான விடை அது மட்டும் தான் ஆல்கே மீதி எல்லாம் வந்து பாக்டீரியா கரெக்ட் சரியான விடை பஞ்சகவியா டீம் உங்களுக்கு இருக்கிற நம்பர் வந்து 6 5 6 போறோம் சார் 6 6 ஓகே 6 ரெடியா நீங்க 6 போலாம் சார் ஓகே கேப்சிகம் டொமேட்டோ லேடிஸ் ஃபிங்கர் பிரிஞ்சால் இதல குரூப்ல டூப் யாரு உங்களுக்கான நேரம் தொடங்கி விட்டது வி கோ வித் கேப்சிகம் ஓகே கேப்சிகம் ராங் நம்பர் பார்ட்டிசிபன்ட் யாராவது ரைஸ் பண்ணீங்களா ஸ்ரீராமி வெள்ளி மேடம் சொல்றீங்களா ஓகே லேடிஸ் ஃபிங்கர் கரெக்ட் ஏன் சொல்றீங்க சார் கேப்சிகம் டொமேட்டோ பிரிஞ்சால ஒரு குரூப் சார் வெரி குட் சரி இப்போ வந்து கேப்சிகம் டொமேட்டோ பிரிஞ்சால் இது மூணுமே வந்து ஒரே ஃபேமிலி லேடிஸ் ஃபிங்கர் மட்டும் வேற ஃபேமிலி ஓகே சோ அபிராமி வள்ளி அவங்க கரெக்ட்டா ஆன்சர் சொன்னாங்க ஆனா ரீசன் வந்து சொல்லல இருந்தாலும் பரவால அவங்களுக்கு வந்து இந்த மதிப்பெண் கொடுத்துறோம் ஃபிஷ் அமினோ எப்சம் ஈஎம் டபிள்யூடிசி இதல குரூப்ல டூப் யார் சார் எப்சம் சார் ஓகே சரியான விடை எப்சம்ங்கறது அது சால்ட் மீதி எல்லாம் வந்து மைக்ரோபியல் ஆக்ஷனால வர ஒரு பயிரூக்கி ஓகே அதுதான் கரெக்ட் थैंक यू சார் அதுவும் ஆர்கானிக்னு சொல்லலாம் ஆர்கானிக் இருக்கு எப்சம்ல ஓகே சார் ஓகே சார் थैंक यू ஓகே சோ இந்த ரவுண்ட் முடிஞ்சிச்சு அகைன் EM and 3G லீடிங் வித் 50 each அடுத்து அவங்க தொடர்ந்து வருது பஞ்சகவ்யா and WDC 40 கம்போஸ் 30 பயோஎன்சைம் 20 ஸோ மற்ற டீம்லாம் மார்க் கம்மியாச்சேன்னு நினைக்காதீங்க இது வந்து T20 மாதிரி கடைசியில் கூட எல்லாம் தப்பாக சொல்லிட்டு நீங்கள்லாம் ரைட்டாக சொல்லிடலாம் ஸோ அதனால தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் ஸோ இது பார்ட்டிசிபேஷன் அண்ட் லேர்னிங் தான் அண்ட் ஃபண்ட் தான் முதல் ப்ரையாரிட்டி ஸோ வின்னிங் ஆர் லூசிங் வந்து செகண்ட் தான் ஓகே ஸோ அதனால் கண்டினியூ யுவர் பார்ட்டிசிபேஷன் ஸோ இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஒரே ஒரு தான் என்னது இருக்குது பொதுவா சொன்னேன் இந்த ரவுண்ட் கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும் உங்களுக்கு இது யாருக்கு சார் இந்த ரவுண்ட் பயோஎன்சைம் டீம் பொதுவா சொன்னேன் சரி பார்ப்போம் எதை சொன்னாலும் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் ஆமா இது முதல்ல படிச்சுக்கங்க அப்புறமா என்னன்னு யோசனை படிக்கங்க Name the place where National Center of Organic Farming WDC was made. அந்த இடத்தோட பேர் வேணுமா நம்ம WDC எல்லாம் உபயோகப்படுத்துறோம் இல்லையா அது ஒரு இடத்துல இருந்து அந்த நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்கானிக் ஃபார்மிங் காஜிபாத் காஜிபாத் சார் லாக் பண்ணுங்க ரெடியா லாக் பண்ணலாமா சரி சரியான விடை 10 மதிப்பெண்கள் ஓகே அடுத்து கம்போஸ்ட் டீம் உங்க நம்பர் ஓகே 5 சார் 5 சார் ஓகே உங்களுக்கு நேரம் தொடங்கி விட்டது GSM னா என்ன நம்ம பேக் எல்லாம் க்ரோ பேக் வாங்கிட்டே இருக்கோம் அதுல GSM னா என்ன அதான் ஐடியா இல்ல தெரியாது எனக்கு உங்க நேரம் முடிந்து விட்டது மூணு பார்ட்டிசிபென்ட் வந்து கை உயர்த்தி இருக்காங்க இருங்க அது யாரும் பார்க்கறேன் அபிராமி வள்ளி நீங்க சொல்லுங்க கிராம்ஸ் கிராம்ஸ் per square meter சார் அதுதான் கரெக்ட் அபிராமி வள்ளி கரெக்டா சொல்லிட்டாங்க அடுத்த டீம் EM டீம் EM டீம் உங்க நம்பர் 3 ஓகே ஏதோ திட்டற மாதிரி இருக்கா ஏபிள் என்ன சார் ஒண்ணுமே புரியல ஸ்கூல் அண்டர் காமன் நேம் வரதுக்கு வாட் இஸ் தி காமன் நேம் ஃபார் திஸ் வேற ஒண்ணும் கிடையாது சிம்பிளான ஆன்சர் தான் சார் ஓக்ரா லேடிஸ் ஃபிங்கரிங் சார் யார் யார் சொல்றீங்க யார் கவிதா கவிதா உங்க டீம் தானா அது உங்க டீம் தானா ஆமா ஆமா எங்க டீம் தான் லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணலாம் சார் அட்லீஸ் உங்களுக்கு அது ஒன்னு தெரிஞ்சிருக்கல எங்களுக்கு ஒண்ணு தெரியல சரியான விடை ஏய் கவிதா சரியான விடை கவிதா थैंक यू மேம் थैंक यू தெரிஞ்சிக்கங்க இன்னில இருந்து இத ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் ஓகே ஓகே அடுத்து பஞ்சகவியா டீம் உங்க நம்பர் 2 2வா ஆமா டுட்டுடு என்ன விட்டுடுன ஒரு ஜோக் இருக்கு ஓகே இத கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி சொல்லுங்க நீங்க நினைக்கிறவர் கிடையாது ஹூ இஸ் கால்ட் தி ஃாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கானிக் ஃபார்மிங்
எல்லாம் நெட்ல போட்டு அடிச்சிட்டு இருக்காதீங்க, ஒரு நிமிஷம் தான் முடிஞ்சிடும் டைம். அதுக்குள்ள உடைய நேரம் தொடங்கி விட்டதே. சார் சொல்லலாமா? சார் சுபாஷ் பார்லேக்கர் அது எனக்கு. ஆடியன்ஸ் யாரா சொல்றீங்களா? முடிஞ்சிச்சு டைம், முடிஞ்சதே, மார்க் எல்லாம் கிடைக்காது. சரி நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு ஆன்சர். ஆல்பர்ட் ஹோவர்ட், இவர் தான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஆரம்பிச்சார் மாடர்ன் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சருக்கு. ஸோ இண்டோரில் ஆரம்பிச்சார் இவர், சரியா? ஸோ தெரிஞ்சுக்கங்க சார், ஆல்பர்ட் ஹோவர்ட். அடுத்த டீம் யார் உங்களுக்கான நம்பர்? ஃபோர் சார். ஃபோர். விச் இஸ் த குயின் ஆஃப் சீரியல்ஸ்? தானியங்களின் அரசி. ஆமா, உங்க டீம்ல நிறைய அரசிகள் இருக்காங்க, கேளுங்க. மேடம் சொல்லுங்க மேடம், வாட் இஸ் தானியங்களின் அரசி? சார் ராகி, ராகி சொல்றோம் சார். ராகி உங்களுக்கு ராசி இல்ல. ஐயோ போச்சு. யார் கைய வேற்றீர்கள் ஆடியன்ஸ்? சுகன்யா தேவி கார்த்திக் சொல்லுங்க நீங்க. சோளம். சரி சரி, மெய்ஸ் சரியான ஆன்சர். மெய்ஸ் தாங்க, சோளம். சோளம் தான் சரியான ஆன்சர். சுகன்யா பதில் சொல்லிருக்காங்க இல்லையா ஆடியன்ஸ்ல இருந்து? ஆமா, சுகன்யா தேவி. அடுத்த டீம் வந்து டபுள் டிசி. பெருசா இருக்கும் இது, என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த கெமிக்கல் வந்து சில இன்செக்ட்ல இருந்து வரும், அது வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்றதுக்காக அதை உபயோகப்படுத்தும். இந்த கெமிக்கலை வச்சு நம்ம வந்து சில நன்மை நமக்கு வந்து பண்ணிக்கலாம். அதை வந்து இன்செக்ட் ட்ராப்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை பத்தி நிறைய நம்ம சத்யநாராயணன் சார் சொல்லியிருக்காரு. அது என்ன கெமிக்கல்? அதுதான் பூச்சிகள். இந்த ஒரு கெமிக்கல்னால நமக்கு வந்து உபயோகமா இருக்கு பயோ கண்ட்ரோலுக்கு. அடுத்து ரெண்டு டீம் வந்து தேர் இன் பிளேஸ் 3G அண்ட் WDC வித் 50 ஈச். அடுத்து தேர்ட் பிளேஸ்ல வந்து பஞ்சகவ்யா வித் 40 அண்ட் கம்போஸ்ட் அண்ட் பயோ என்சைம் டீம் வந்து 30. ஆடியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சங்கமித்ரா, ஹரிபிரசாத், வசந்தி, சுகன்யா அண்ட் அபிராமவல்லி ஹவ் ஆன்சர்ட். அதுல அபிராமவல்லி வந்து ரெண்டு இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. எஸ் சார், த டை இஸ் ஃபார் செகண்ட் பொசிஷன் 3G அண்ட் WDC. என்ன பண்ணலாம் அவங்களுக்கு வந்து? 3G வந்து ஒரு மூணு கேள்வி, WDC வந்து ஒரு மூணு கேள்வி தொடர்ச்சியா கேட்பேன். இது என்ன தெரியலீங்களா? ஓகே சார், நான் சொல்லிடுறேன் ஆன்சர். ஓகே சார், சொல்றேன். இது உங்களுக்கு மதிப்பெண் இல்லை. ஓகே, இது பேர் வந்து ஸ்பிட் பபிள்ஸ் னு வரும் அது. ஓகே, அதனால வந்து நம்ம எச்ச துப்பி நம்ம இருக்கோம் ஸ்பிட்டிங்னா எச்ச துப்பி. ஆமா சார். ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே, அதான் அவருடைய ஆன்சர். ஓகே, இது உங்களுக்கு மதிப்பெண். அடுத்த கேள்விக்கு போலாம். ஓகே, இதான் அந்த பூச்சி, பாத்துக்கங்க. ஓகே சார். இது என்ன? மேடம் லேடி பக், லேடி பக் மாதிரி. இது லேடி பக் மாதிரி தெரியலையே மேடம். இல்ல இல்ல, இது லேடி பக் இல்ல. மெக்சிகன், மெக்சிகன் பீட்டல்ல வந்து இவ்ளோ ரெண்டு வெரைட்டி இருக்கும்ல? செகண்ட் வெரைட்டி மாதிரி இருக்கலாம் மெக்சிகன் பீட். மெக்சிகன். ஆமா சார், மெக்சிகன் பீட்டல தான் இருக்கு. மெக்சிகன் பீட்டலா? மெக்சிகன் பீட்டல் சார். ஓகே, தவறான ஆன்சர். நான் ஆன்சர் சொல்லிறேன். இது ரொம்ப காமனா இருக்குமே, நீங்க பார்த்தது இல்லையா?
என்ன தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஓகே ஓகே மைக்ரோ பாக்டீரியா கல்ச்சர் இது கல்ச்சர் மீடியம் ஆமா கல்ச்சர் மீடியம் மேடம் அது ஃப்ளஜெல்லா இருக்கு ஃப்ளஜெல்லா இருக்கு கரெக்ட் ஃப்ளஜெல்லானா அதோட அது பேர் ஃப்ளஜெல்லா வால் வால் ஆமா இது கல்ச்சர் மீடியம் ஆமா இது கிராம் நெகட்டிவா அது கலர்னா கிராம் நெகட்டிவ் சொல்வாங்க அந்த ரெட்ல இருந்தா ஆமா எடுத்துக்கிங்க சார் மைக்ரோ பயாலஜி நீங்க ரைசோபியம் சார் வேற யாராவது ஆடியன்ஸ்ல சொல்றீங்களா மூன்று கேள்விகளையும் சரியாக தவறாக கூறி விட்டார்கள் யாராவது சொல்றீங்களா இல்ல என்னமா படிக்கிறீங்களா சொல்லுங்க சார் அடுத்த வர மூன்று கேள்விகள் உங்களுக்கு தான் வருது இப்ப நீங்க பாக்குறது வந்து ஒரு நியூட்ரியன் கண்டென்ட் எதோட நியூட்ரியன் கண்டென்ட் இல்ல வெஜிடபிளா இல்ல ஃபர்டிலைசர் அந்த மாதிரி எதுனாவா இது ஃபுல்லாவே வந்து ஒரு ஃபர்டிலைசருடைய ஆர் அந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் கம்போஸ்ட் இல்ல பயோபெஸ்டிசைட் அந்த மாதிரி ஏதோ ஒன்னு இருக்கும் இத வெச்சா நீங்க கண்டுபிடிச்சிரலாம் இது வெர்மி அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஆமா அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் மேடம் பாதி கடல் தாண்டிட்டீங்க டைம் முடிய போதே ஓகே உங்க டைம் முடிஞ்சதே ஆடியன்ஸ் தமிழ் பி சொல்லுங்க நீங்க சார் சொல்லலாமா இஸ் இட் வெர்மி கம்போஸ்ட் சொல்லுங்க சொல்லுங்க ஆன்சர் சொல்லலாம் உங்களுக்கு எல்லாம் எதுவும் இல்லானா வெர்மி கம்போஸ்ட் கரெக்ட் வெர்மி கம்போஸ்ட் தான் இது ஸ்டுடியோ காம்போசிஷன் ஆன்சர் வந்துச்சு பாருங்க உங்களுக்கு ஓகே அடுத்த கேள்விக்கு போலாம் இதுவும் நீங்களும் தவற விட்டு விட்டீர்கள் இன்னும் ரெண்டு க்வெஸ்சன் இருக்க அடிச்சீங்கன்னா செகண்ட் இல்லைன்னா ஆடியன்ஸ் போயிடுவீங்க சீடு தான் இது என்ன அவ்வளவுதான் சிம்பிள் இதோட இங்கிலீஷ் நேம் வேணும் எனக்கு சுருட்டை சுருட்டையா இருக்கு பாருங்க அந்த ஒரு பார்ட்டுடைய இது வந்து மாடிஃபைடு லீஃப் இது என்னன்றது இங்கிலீஷ் பேர் வேணும் எனக்கு உங்க டைம் முடிஞ்சது மேடம் குமாரி நீங்க சொல்லுங்க டெண்ட்ரல்ஸ்ங்கிறது கரெக்டான ஒரு இது வந்து மாடிஃபைடு லீஃப் சரியா சோ இத வச்சுதான் வந்து பாவக்காய் எல்லா கொடியும் மேல ஏறுது சரி பரவாயில்ல நம்மளோட ஸ்கோர் மேல ஏறலி டீம் கடைசி கேள்வி இது என்ன செடி அவ்வளவுதான் சிம்பிள் சார் பூச்சி பூச்சி என் கூட என் கூட பேசுறீங்களா இல்ல ஃபைனல் ஆன்சர் சொல்றீங்களா ஃபைனல் ஆன்சர் சார் வீனஸ் ஃப்ளைட்ராப் வீனஸ் ஃப்ளைட்ராப்பும் பிச்சர் பிளான்ட்டும் சார் ஃபைனல் ஆன்சர் சார் ஓகே ஃபைனல் ஆன்சர் சரி சரியான விடை கண்டிப்பா
So first will be EM, the winners, and number two WDC, and number three 3G. Okay, வாழ்த்துக்கள் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆடியன்ஸ்க்கும் வாழ்த்துக்கள் சோ இந்த எல்லா பிரைஸுமே உங்களுக்கு டைரக்டா வந்து கொரியர்ல வந்துரும் வீட்டுக்கே நான் ஒரு தடவை அந்த லிஸ்ட் மட்டும் நான் யார் யாருக்கு பிரைஸ் எப்ப வருதுன்றதை நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன் சோ தேங்க்ஸ் எவ்ரிவன் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் Thank you. Thank you, sir. Thank you, sir. Wish you happy new year for all. Happy new year for all. Thank you for all. Thank you. Thank you. Thank you, sir. Happy new year.